ஹே கைஸ் வெல்கம் பேக் டு டெக் இங்கிலீஷ் ஸ்பீக்கர். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் 5G ஃபிளாக்ஷிப் ஃபோன் அண்டர் 50,000 கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இந்த 50,000 கேட்டகரியில் பார்க்குற எல்லா மொபைலுமே இந்த 2020 லான்ச் ஆன மொபைல் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ஃபைவ் மொபைல் என்னன்றதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுமா, அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்கு போவோம். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணக்கிறத மேலே ஒரு ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹாய் படிஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் 5G ஃபிளாக்ஷிப் ஃபோன் அந்த 50,000 கேட்டகரியில் பார்க்க போகிறோம். இந்த 50,000 கேட்டகரியில் பார்க்குற எல்லா மொபைலுமே என்னோட பர்சனல் ஃபெஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 2020 லான்ச் ஆன மொபைல் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை தான் இன்டர்வியூ சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான கேள்வி, இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மொபைல்ஸில் எல்லாத்துலையுமே அதோட மேக்ஸிமம் மினிமம் ரெஃபரஸ் ரேட் என்னன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் உங்களோட ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் யாருமே லீவ் பண்ணல. அண்டர் 30,000 கேட்டகரியில் நான் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதாவது ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மொபைல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு கார்டும் கொடுக்குறேன், அதுக்கான லிங்க் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொன்ன ப்ராசஸர் எல்லாமே அதோட மினிமம் ஆர்கிடெக்சர் சைஸ் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் யாரும் லீவ் பண்ணல. அதுக்கான மினிமம் ஆர்கிடெக்சர் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 nm ஆர்கிடெக்சரில் இருக்க ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதில் சொன்ன எல்லா மொபைலுமே உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தரும்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ஃபைவ் மொபைல் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கேமிங் மொபைல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டன் பிடிக்குது, அதாவது ஆசஸோட ஆரோஜி ஃபோன் 3 நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டன் பிடிச்சிக்கிறாங்க சொல்லி ஆகணும். ஆசஸோட ஆரோஜி ஃபோன் 3 இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டன் பிடிக்கிறதுக்கோசம் நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதை பற்றி ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் கடைசியாக இதோட ப்ரைஸிங்க பார்ப்போம். இதில் ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே இருந்து ஆரம்பிப்போம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.59 inch நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்பிளர் டிஸ்பிளே ஆஃபர் பண்ணுறாங்க. இது சப்போர்ட் பண்ணுற வகை ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசியில் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாமல் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. டிஸ்பிளே சொல்ல போனால் நம்மளுக்கு தார மரம் பர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் சைடு போய் பார்ப்போம். நம்மளுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 ப்ளஸ் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு ஓவர் கிளாக் பண்ணப்பட்ட ப்ராசர், அது மட்டும் இல்லாமல் 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணிக்கிறேன். இதை சப்போர்ட் பண்ணுற வகையாக ஜிபியும் பார்த்தீங்கன்னா அடி 650 இருக்குது. இதுவுமே ஓவர் கிளாக் பண்ணப்பட்ட ஜிபியும் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இதோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.1 GHz வரைக்கும் போகும். இது ஆசஸ் தரப்புலேருந்து நல்ல விஷயமே சொல்லி ஆகணும். 865 ப்ளஸ் ப்ராசர் நம்மளுக்கு அண்டர் 50,000 ஆஃபர் பண்ணுறது நம்மளுக்கு ஆசஸ் தான் சொல்லி ஆகணும். இது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு படுது. நெக்ஸ்ட் நம்ம இதோட கேமரா செட்டப் பற்றி பார்ப்போம். யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு கேமிங் மொபைலில் நம்மளுக்கு கேமரா ஃபோக்கஸாக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு கேமிங் மொபைலில் நம்மளுக்கு கேமராவை நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவனு ஆசஸ் தரப்புலேருந்து. இதோட ரியர் சைட்லான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளேன்றதுனால நம்மளுக்கு இது நம்மளுக்கு நார்மல் டிஸ்பிளே சைஸ் மாரி தான் இருக்குது. இது நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு சொல்ல போனால் 2018 நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொடுத்த அதே டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதோட டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நல்லாவே இருக்குது. இதோட பிரைமரி சென்சர் ரியர்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 MP சோனி MX686 சென்சார் கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 MP ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் 4K 60fps நம்மளுக்கு ரியர்லன்னு பார்த்தீங்கன்னா 8K 30fps எடுக்க முடியும். இதுவுமே ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆசஸ் தரப்புலேருந்து இது ஒரு கேமிங் மொபைலும் கன்சர்ன் பண்ணாமல் இதில் இஏ சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது ரியரில், ஆனால் ஓஎஸ் கொடுத்துருந்தா இது ஒரு ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னே சொல்லி ஆகணும். ஆனாலும் இதை நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சதுக்கு காரணம் இது நம்மளுக்கு ஓவரலாக ஒரு நல்ல பேக்கேஜ்ன்றதுனால தான். நெக்ஸ்ட் நம்ம இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். பேட்டரி கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு எதுவுமே குறை வைக்கல. இது ஒரு கேமிங் மொபைல்ன்றதுனால இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சப்போர்ட் பண்ணி வைக்க நம்மளுக்கு 30W நம்மளுக்கு ஆரோஜி ஹைப்பர் சார்ஜர் கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு டிபிக்கலாக சொன்ன போனால் 30W நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லி ஆகணும். அவங்க தரப்புலேருந்து நம்மளுக்கு ஆரோஜி ஹைப்பர் சார்ஜர்னு சொல்கிறாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் நம்ம இதோட ஸ்டோரேஜை பற்றி பார்ப்போம். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வேரியண்ட்ல ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு 8 128 இல்லைனா 12 128. நான் 12 128 நீங்கள் போக தேவைன்னு சொல்லுவோம். அதில் நம்மளுக்கு 12 256 கொடுத்தா நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இது நம்மளுக்கு 12 128 இருந்தாலும் நான் 8 128 தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது LPDDR5 RAM, அதுக்கிட்ட இல்லாமல் UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44999 ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு 45,000 ஒரு நல்ல மொபைல்னா நான் ஆசஸோட ஆரோஜி ஃபோன் 3 சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டினை பற்றி பார்ப்போம். செகண்ட் கொஸ்டினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எடுத்த ஓட் படி இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிடிக்க வேண்டிய மொபைல். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிடிச்ச மொபைலும் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதை நான் செகண்ட் கொஸ்டின் வைக்க வேண்டிய காரணம், நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான மொபைல்க்கான ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்கிறப்பன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறப்பன்னு நினைக்கிறேன். வேணும்னா கூகுளில் போய் ஜஸ்டிஃபிகேஷன் கோசம் நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ஓட் பண்ணவங்கள அவமதிக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. இது எல்லாமே என்னோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா
கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் அகைன் பேக் டு த டாபிக், இந்த செகண்ட் பர்ஷனில் இருக்கிற மொபைல்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தரப்பு வந்து ஒன் ப்ளஸ் எயிட் சீரீஸ்லேருந்து நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் எயிட்டி மொபைல் தான் நம்மளுக்கு செகண்ட் பர்ஷன் பிடிச்சிது. இந்த செகண்ட் பர்ஷன் பிடிக்கிறதுக்கோசம் நம்மளுக்கு எயிட்டி நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அதை பற்றி ஷார்ட் ஆன் ஸ்பெசிஃபிகேஷன் கடைசியாக தவிர ப்ரைசிங்க பார்ப்போம். இதில் ஷார்ட் ஆன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே தான் ஆரம்பிப்போம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.55 இன்ச் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்பளை டிஸ்பிளே ஆஃபர் பண்ணுறாங்க. இது சப்போர்ட் பண்ணுற பற்றிய மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 Hz ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு போய் பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 7 nm ஆர்க்கிடெக்சரில் பில்ட் பண்ணது. இது சப்போர்ட் பண்ணுற வகையை ஜிபின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 650 இருக்குது. X55 மோடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G சப்போர்ட் உள்ள மோடம். அது மட்டும் இல்லாமல் 5G மொபைல் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம இதோட கேமரா செட்டப் பற்றி பார்ப்போம். கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியலில் நம்மளுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் நாச்சில் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 MP பிரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. இது சோனி MX586. ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைமரி சென்சர் நம்மளுக்கு 16 MP நம்மளுக்கு சோனி MX471. இது ரெண்டுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் மொபைல்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அதுவும் ஒன் ப்ளஸ் கிட்டேருந்தே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகினே இருக்குதுன்னு சொல்லி ஆகணும் இந்த சென்சரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சப்போர்ட் பண்ணுற வகையாக நம்மளுக்கு ஃபோர் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனா நம்மளுக்கு 65 W நம்மளுக்கு வார்ப் சார்ஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு பிடி சார்ஜர்னு சொல்கிறாங்க ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து. நெக்ஸ்ட் நம்ம இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8128 இல்லைனா 12256 ஆஃபர் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல வேரியன்ட்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரேம்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம், அது மட்டும் இல்லாமல் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ரேம் மட்டும் LPDDR5 ரேம் கொடுத்துருக்கலாம். இது 80 நம்மளுக்கு ஒரு கான்ட்ரவர்சியான மொபைல்னு தான் சொல்லி ஆகணும் ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு நார்மல் யூசர்ஸுக்கு இது ஒரு நல்ல மொபைல்னு சொல்லியே ஆகணும். அதையும் இப்போ உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் இதோட ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8128 நம்மளுக்கு 43,000 நம்மளுக்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸுக்கு தான் நம்மளுக்கு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனி கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃபர் இருந்ததுன்னா மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. 12256 நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதுக்கு நீங்கள் 46,000 செலவு பண்ணணும். வாங்குறதா இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல மொபைல்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காசு இருந்தால் நீங்கள் 12256 போகிறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அது நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டினை பற்றி பார்ப்போம். தேர்ட் கொஸ்டினில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாமி தரப்புலேருந்து MI10 நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின் பிடிக்குது. இந்த தேர்ட் கொஸ்டின் பிடிக்கிற தோசம் MI10 நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அதை பற்றி ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் கடைசியாக இதோட ப்ரைசிங்க பார்ப்போம். இதோட ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே இருந்தால் ஆரம்பிப்போம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.67 இன்ச் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்பளை டிஸ்பிளே ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 Hz இருக்குது. இதோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு போய் பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 7 nm ஆர்க்கிடெக்சரில் பில்ட் பண்ணுது. இது சப்போர்ட் பண்ணுற வகையாக ஜிபின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 650 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் X55 மோடம், அதாவது 5G சப்போர்ட்டோட வருது. நெக்ஸ்ட் நீங்கள் இதோட கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியரில் நம்மளுக்கு குவாட் கேமரா செட்டப் இருக்குது. இது பிரைமரி சென்சர் நம்மளுக்கு சாம்சங்கோட HMX 108 MP சென்சர் OIS-ஓட வருது. இது நம்மளுக்கு 8K 30 FPS எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பர்ஷனில் இருக்கிறது 30 FPS சொல்லியிருந்தேன், அது 15 FPS தான் எடுக்க முடியும். 8K வீடியோ எடுக்க முடியுன்றது தான் அதில் ஒரு மேஜர் அப்கிரேட். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கேமிங் மொபைல், அதையும் இப்போ உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் நாச்சில் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி சென்சர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 MP. இது என்ன சென்சர்னு தெரியல. இதுக்கடுத்தது நம்மளுக்கு பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47 80 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சப்போர்ட் பண்ணுற வகையாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 W ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8128 இல்லைனா 8256 ஆஃபர் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 8128. இதோட ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45,000. நீங்கள் 8256 போகிறதா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR5, அதுக்கு UFS 3.2 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 8128 நம்மளுக்கு 45,000 ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 8256 நம்மளுக்கு 50,000 ஆஃபர் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 8128 தான். அது நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஸ்டினை பற்றி பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டினில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாமி. ஷாமியோட பங்காளியான ரியல்மி இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ரியல்மி தரப்புலேருந்து நம்மளுக்கு ரியல்மியோட X50 Pro. X50 Pro நம்மளுக்கு இந்த ஃபோர்த் கொஸ்டின் படிக்கிறது வசதி. இந்த X50 நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க இதை பற்றி ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சி இதோட ப்ரைசிங்க பார்ப்போம். இந்த X50 Pro ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.44 இன்ச் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்பளை டிஸ்பிளே இருக்குது. இது கர்வ்டு டிஸ்பிளே தான் கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இதோட மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணு. நெக்ஸ்ட் நம்ம இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சப்போர்ட் பண்ணுற வைக்க ஜிபின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 650 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் X55 மோடம், அதாவது 5G சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம இதோட கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் குவாட் கேமரா செட்டப் ரியல்மி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைமரி சென்சர்னு பார்த்தீங்கன்னா 64 MP சாம்சங்கோட GM1 சென்சர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவல் பஞ்சோல் நம்மளுக்கு 32 MP பிரைமரி சென்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான கேமரான்னு சொல்லி ஆகணும் ரியல்மி தரப்பில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரியல்மி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இந்த மொபைலில் சரியாக ஆப்டிமைஸ் பண்ணல, நிறைய கிரெடிட்
டிக்ஸில் நான் படித்து பார்த்துதான் உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 W நம்மளுக்கு வூக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும் இது பேட்டரியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் நம்மளுக்கு 8128 நம்மளுக்கு 664 6128 இதெல்லாம் ஆஃபர் பண்ணாங்க. அது வெறும் 4G வேரியன்ட் மட்டும்தான். நீங்கள் 5G வாங்குறதா தான் நீங்கள் 12256 வாங்கணும். அதுவும் இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் நம்மளவே கம்மியாக இருக்குது. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 41000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 5G மொபைல் 41000 ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும். அதுவும் ரியல்மி கிட்டேருந்து நீங்கள் வாங்க போகிறதா இது வாங்கலாம் தான் நான் உங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரேஜோட டைப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LPDDR5 அதுக்கு UFS 3.0 கொடுத்துக்கிறாங்க. இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி ஆகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் நம்ம 5th பொசிஷனை பற்றி பார்ப்போம். 5th பொசிஷனில் யாருக்கான பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்சங் கிட்டிருந்து சாம்சங் கேலக்ஸி S20 FE நம்மளுக்கு 5th பொசிஷன் பிடிக்குதுன்னு சொல்லி ஆகணும். இந்த S20 FE நம்மளுக்கு 5th பொசிஷன் பிடிக்கிறது கோசம் என்னென்ன ஃபீச்சர்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அதை பற்றி ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் கடைசி இதோட ப்ரைஸிங்க பார்ப்போம். இதோட ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட் இதோட டிஸ்பிளே, இதோட டிஸ்பிளேன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6.5 inch நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓ நம்மளுக்கு சூப்பர் ஆம்பளை டிஸ்பிளே ஆஃபர் பண்ணாங்க. இது சப்போர்ட் பண்ணுற வகையில் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு 120 Hz ஆஃபர் பண்ணாங்க. இது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் தார் மழை பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சாம்சங் கிட்டேருந்து. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீங்கள் இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸினோஸோட 990 ப்ராசர் இதோட 7 nm ஆக்ரேச்சலாக பில் பண்ணுறது. இது சப்போர்ட் பண்ணுற வகையாக ஜிபின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாலி G77 நம்மளுக்கு MP11 GPU இது நம்மளுக்கு வால்காம் ஸ்னாப் ட்ராகன் 865 அட்ரினோ 650 GPU அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணது சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதோட மோடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸினோஸோட 5123 நம்மளுக்கு 5G மோடம் கொடுத்துக்கிறாங்க. இதுவும் ஒரு 5G சப்போர்ட் உள்ள ஒரு சிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீங்கள் இதோட கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் நம்மளுக்கு பிரைமரி சென்சார் நம்மளுக்கு 12 MP ஆஃபர் பண்ணுறாங்க. சாம்சங் கிட்டேருந்து இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32 MP நம்மளுக்கு ஆஃபர் பண்ணாங்க டாட் நாட்சில். இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கேமரா பொறுத்த வரைக்கும் அபோ ஆவரேஜ்னு சொல்லி ஆகணும் சாம்சங் கிட்டது. நெக்ஸ்ட் நீங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சப்போர்ட் பண்ணுற வகையாக நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சாம்சங் கிட்டேருந்து ஆஃபர் பண்ணுறது 25 W தான். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீங்கள் இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8128 இல்லைனா 8256 ஆஃபர் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டேருந்து நீங்கள் 8128 நீங்கள் வாங்கினா போதும் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் 41000 இப்போதைக்கு அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கிறது அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ்லாம் இருக்குது. வாங்க தந்தால் அதை யூஸ் பண்ணி வாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாங்குறது மூலியமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஷேரும் கிடைக்கும். அதுக்கொசரம் தான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ ஒன்று பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் க்ரோத் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.